ராஜரத்னம். பிரின்சிபால் சார் வணக்கம். ஒரு புது லெக்சரரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இவர் மிஸ்டர் பிரகாஷ் இன்னைக்கு தான் நம்ம காலேஜில் லெக்சரரா சேர்ந்திருக்கார். இவர் மிஸ்டர் ராஜரத்னம், ப்ரொஃபஸர் ஆஃப் பிலாசபி. சரி சார், இவங்க புகழ் பரவாத கல்வி ஸ்தாபனமே கிடையாது. மிஸ்டர் பிரகாஷ், நீங்க எந்த காலேஜில் படிச்சீங்க? சொந்த ஊர் சிதம்பரம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்ஏ பாஸ் பண்ணேன். பை தி வே மிஸ்டர் ராஜரத்னம், நம்ம பிரகாஷ் பிஹெச்டிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு நல்ல கைட் ஆகணும்னு என்ன கேட்டார், இமீடியட்லி நான் உங்களை குறிப்பிட்டு சொன்னேன். நீங்க உங்க ஓய்வு நேரங்கள்ல கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம. பிரகாஷ் காலேஜ் விட்டதும் தினம் நம்ம வீட்டுக்கு வரலாம். தேங்க்யூ சார். ஐயோ வெல்கம். அப்ப நான் வரட்டுமா? ஓகே, தேங்க்யூ, பாய். நான் காலேஜில படிச்சுட்டு இருக்கும் போது எப்பேற்பட்ட லிப்ஸ்டிக் எல்லாம் பார்ல இருந்து வந்துகிட்டு இருந்தது. இப்ப வண்ணம் கிடையாது. இந்த சித்ரா பாட்டி டைம் ஆச்சுமா? ரெடி மாமி. என்ன, நீ ரெடியா? ஆமா. இது என்ன ட்ரெஸ் அம்மா? புடவை ஒரு கலரு, பிளவுஸ் ஒரு கலரு. நீ இப்படியே கிளப்புக்கு வந்தா அங்க உன்னை பாக்குறவங்க இது பத்மாவதி பொண்ணான்னு கேட்க போறாங்க. ஏன் மாமி? ஏன் மாமி என்னம்மா? முதல்ல செருப்பு, செருப்பு கலர் பாரு. செருப்புக்கு தகுந்த படம், படகு தகுந்த பிளவுஸ், பிளவுஸ் தகுந்த நெக்லஸ், நெக்லஸ் தகுந்த இயரிங், இயரிங்ஸ் தகுந்த பேங்கிள்ஸ், பேங்கிள்ஸ் தகுந்த ஹேண்ட் பேக். கலர் மேட்ச் ஆக வேண்டாமா? நான் உனக்காக எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நான் போட்டுக்கல காத்திட்டு இருக்கேன். மம்மி ஒரு நாளைக்காவது டைட்டு வரக்கூடாது. ஏ டிரைவர், அவர் மறந்து தான் நீ சொல்லக்கூடாது. உனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்காது? நல்ல ஆளுங்க கிடைச்சாங்க. பத்மா எங்காவது ரொம்ப அவசரமா போகணுமா? அவசரம் இல்லைன்னா நான் ஏன் கத்துறேன்? மிஸ்டர் மோகன் பேரஸ்டர் பாஸ் பண்ணி லண்டன்ல இருந்து திரும்பி வந்திருக்காரு. அவருக்காக பார்ட்டி கொடுக்குறாங்க, எங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நாங்க டயத்துக்கு போகலங்க, என்ன நினைப்பாங்க? சுத்த நாட்டுப்புறம் தானே நினைப்பாங்க. சரி, என்ன இந்த மாசம் சம்பளம், வீட்டு வாடகை போக மிச்சம். இந்த வீட்டு வாடகை வேற மாத்தா மாசம். சம்பளம் வாங்கினதும் கையோட கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்க. இந்த வீட்டுக்காரங்க யாரோ இதுவரையிலும் இந்த பக்கம் எட்டி கூட பாக்கல. நீங்க மட்டும் கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்க. பத்மா, இந்த வீட்டு வாடகை விஷயத்தை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்க. சரி, இந்த பாருங்க அந்த ஏர் கண்டிஷன் விஷயம் என்னாச்சு? முதல்ல என் கண்டிஷனே சரியா இல்ல, நான் எங்க ஏர் கண்டிஷனுக்காக போ? நம்ம கண்டிஷன் எப்பதான் சரியா இருந்தது? ஹலோ டாடி, ஹவ் ஆர் யூ? பம் சீக்கிரம் டாடா. டிரைவர், இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானும். சாப்பிடுங்க மாமா. பாலா வேண்டாமா, சூடா கொஞ்சம் காஃபி. நீங்க காஃபியே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அடிக்கடி சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு. அடியோட சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், நீங்க பால் தான் சாப்பிடணும், சாப்பிடுங்க. அம்மா, இந்த வீட்டுல எல்லாரும் என்ன அதிகாரம் பண்றாங்க, ஆனா நீ பண்ற அதிகாரத்துல மட்டும் தாய்மையும் தூய்மையும் இருக்கு. அமுதா, நீ மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னா நான் அந்த வீட்டுக்கு எப்போ போயிருப்பேன்மா. ஏமா, என்கிட்ட உனக்கு அவ்வளவு அன்பு பாசம். என்ன மாமா இது, என்னை வளர்த்து ஆளாக்கினதே நீங்க தானே. உன்னை எடுத்து வளர்த்தேம்மா, ஆனா சித்ராவ பெத்து வளர்த்தேன். சரி, அவளை சொல்லி குத்தம் இல்ல, நூல போறதானே சேலை. அது போட்டோம் அமுதா. பத்மாவும் சித்ராவும் அடிக்கடி கிளப், சினிமா, டிராமா எல்லாம் போறாங்களே, அந்த ஆசை உனக்கு இல்லையா? இல்ல மாமா, எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் போதில்லையே. நான் திறக்கேன், என்ன வேற கவனிக்கும். அமுதா, அவனுக்கு ஒரு பெரிய பாரம். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? மாமா, உங்களுக்கு பணிவிட செய்யறதுல எனக்கு இருக்கிற திருப்தி வேற எதையுமே கிடையாது மாமா. நீ பேசுறம்மா, பெருந்தன்மை பேசு.
நீ பிஏ பாஸ் பண்ணதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போயிட போற. அப்புறம் யார் என்ன கவனிப்பான், யார் எனக்கு பணிவிட செய்ய போறாங்க? அதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். தெரியுமா உங்களுக்கு? அப்போ நான் சீக்கிரம் செத்துட வேண்டியதா? ஆமா. என்ன, நான் அவரோட இருக்கிறதுல நீதான் கல்யாணம் பண்ணி மாட்டியே? ஆனா ஒண்ணு, நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். இன்னும் இவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருக்கு. மாமா, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? பேச்ச மாத்திரியா, என் நாக்கு ருச்சிக்குன்னு தனியா இந்த வீட்டுல என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு என்ன மாதிரி எனக்கும் அதான் இல்ல, அவங்க பாத்திலேயே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு தெரியாது. சரி மாமா. மாமா, பேசிக்கிட்டே பால் சாப்பிடாம ஏமாத்திட்டீங்கல்ல. இருங்க இருங்க, வேற காஃபியா? பால் கொண்டது நீயே சாப்பிட்டுக்க. ராஜரத்னத்தோட மகன்டா நீ, ஏண்டா இப்படி தினம் குடிச்சு வீணா கட்டு போற? சந்திரு,